நமஸ்தே செகண்ட் ஸ்டாண்டர்ட் சாத்திரம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க லெசன் டூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம லெசன் டூவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆக்கி ஆர் ஆக்கி மாத்ரா இதுதான் நம்ம லெசன் டூவோடைய டைட்டிலே என்னது அ ஓர் ஆக்கி மாத்ரா அப்படிங்கிறது தான் இந்த லெசனுடைய டைட்டிலே ஓகேவா இப்போ ஃபஸ்ட் லெசன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபஸ்ட் லெசனோட டைட்டில் என்னாக்கா நம்ம லெட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் லெசன் என்னமே என்ன இருந்திருக்கு நம்மளுக்கு லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ் இருந்தது ஸ்வர் அதோடய டைட்டில் லைஃப்ல என்னென்னா படியே அவர் யாத்கேஜி படித்து நினைவு அதுதான் எதை படித்தோம் ஸ்வரையும் வியஞ்சனையும் படித்தோம் எதை படித்தோம் ஸ்வரையும் வியஞ்சனையும் என்ன படிக்கிறது யாத்கேஜினால் நினைவுபடுத்தி கொள்வது எதை நினைவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வர் லெட்டர்ஸையும் வியஞ்சன் லெட்டர்ஸையும் பார்த்தோம் அப்புறம் ஸ்வரையும் வியஞ்சனையும் கம்பைன் பண்ணி கொடுத்து ஸ்வர் எது வியஞ்சன் எது அப்படிங்கிறது தனித்தனியாக எடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுதான் ஃபஸ்ட் லெசன் அது முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் லெசன் வந்து ஆ ஔர் ஆக்கி மாத்ரா அப்படிங்கிறது டைட்டிலு ஓகேவா இதில் ஆக்கி மாத்ரா மட்டும் பார்த்தோம் இன்றைக்கும் திருப்பி நிரப்போம் ஆகி மாத்ராவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதோடய எக்ஸைஸ்லாம் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் படியை அவர் யாத் கிஜியேன்னு சொல்லக்கூடிய அந்த சர்வியேஞ்சன் தென் அதில் ஸ்வெரையும் வெஞ்சனையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா நீ தனித்தனியாக எடுத்து எழுத தெரியணும் அது பிக் அவுட் பண்ண தெரியணும் செகண்ட் லெசன் ஆ ஔர் ஆக்கி மாத்ரா ஆ அவர் ஆக்கி மாத்திராவில் ஆ பேஸ்டாக என்னென்ன லெட்டர்ஸ் ஏ சவுண்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ இதில் இந்த லெசனில் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் இந்த க்ளாஸ்லையும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அதை ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன் சரிங்களா லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கேன் ஆக்கி மாத்ரா பற்றி சொல்லி வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் நம்ம பார்த்தோம் நம்ம லெசன்ஸில் இருக்கிறதே பார்த்தோம் அதே தான் திருப்பி இன்றைக்கி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மீனிங்ஸ்லாம் அதை பற்றி சொல்ல இருக்கிறேன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு ரிவிஷன் தான் வரும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் லெசன் உண்டுன்னு சொல்லிவிட்டேன் செகண்ட் லெசன் இருக்குது அப்புறம் கின்தி கின்தின நம்பர்ஸ் ஒன் டூ டென் வரலும் நம்பர்ஸு அது அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா இன்றைக்கி ஆக்கி மாத்திராவை பற்றி திருப்பி பார்க்குறோம் இன்னொரு ட்ரிப் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் ஓகே பார்ப்போம் இப்போ ஏங்கிறது எப்படி வருதுன்னு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் இக்கு ப்ளஸ் ஆ போட்டா க எதில் தமிழில் இக்கு ப்ளஸ் ஆ போட்டால் க தமிழ்லன்னு சொன்னேன் அதே ஹிந்தியில் தான் இதே கால பாதி இக்கு ப்ளஸ் ஆ போட்டால் க இது ஹிந்தியில் இப்படி தான் நம்மளுக்கு ஆக்கி மாத்திர லெட்டர்ஸ் வருது ஓகேவா லாஸ்ட் கிளாஸில் பார்க்கல புரியலனாலும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கும் ஓகேவா இக்கு ப்ளஸ் ஆ க தமிழில் வருது அதே மாதிரி தான் நம்ம ஹிந்தியில் என்ன பண்ணுறோம் இக்கு பிளஸ் அ க அப்படின்னு நம்ம ஹிந்திலையும் டெவலப் ஆகுது ஓகேவா த க ப அப்படிலாம் எப்படி நம்ம தமிழில் இது ஆகுறுவோம் அதே மாதிரி நம்ம ஹிந்திலையும் வருது அதனால் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஓகே இப்போ ஆக்கி மாத்ரா வரணாம் என்ன அப்படின்னு கேட்டால் லெட்டர்ஸில் நம்ம வேஞ்சனில் என்ன லெட்டர்ஸ் படிக்கிறோமோ அது எல்லாமே ஆக்கி மாத்திரா தான் வேஞ்சனில் படித்த எல்லா லெட்டர்ஸுமே நமக்கு என்னது ஆக்கி மாத்திரா வர்ற க க ஷ ஜு த பித்ர இக் இச்ச இது எல்லாமே சொல்லும்போது ஏர் சவுண்டு வருது இல்லையா அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆக்கி மாத்ரா லட்டர் செஞ்சு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதுதான் ஹிந்தியில் வர்ணன்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆக்கி மாத்ரா வரணை எழுது அப்படின்னு சொல்லி ஒரு எக் எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அப்போ என்ன பண்ணலாம் இதுலேருந்து ஒரு நினைப்பேன் ஆக்கி மாத்ரா வரணை காலேருந்து ஞாவ எழுதுனா சொல்லணும் நான் என்ன க க கக ஞாவை எழுதணும் சரியா ஆக்கி மாத்ரா வரணை எழுது அப்படின்னு சொல்லி காலேருந்து நே வரல எழுதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்கி மாத்திரா வரனால தலேந்து நே வரலு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணும் த த நே வரலுன்னு நீ எழுதணும் ஓகேவா அதே மாதிரி ஆக்கி மாத்திரா வரனால ஏசே கிளிக்கின்னு எழுதுணுன்னு வச்சுக்கோ ஏ ர எழுத தெரியணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம லெட்டர்ஸு இப்படி டெவலப் ஆகி போயிட்டுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எல்கேஜி யூகேஜியில் ரைம்ஸ் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணீங்க ஸ்வர்னா என்ன வியஞ்சன்னா என்னென்னு ஏதோ கற்றுக்கிட்டீங்க அப்புறம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்கோம் ஸ்வரே வியஞ்சையும் மாற்றி கொடுப்போம் அதை நீங்கள் பிக் அவுட் பண்ண தெரியணும் நல்ல லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அப்படின்னு ஸ்டார்ட் போனோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆ பேஸ்டாக உள்ள லெட்டர்ஸ் என்ன எடுத்து எழுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஆப் பேஸ்டாக உள்ள லெட்டர்ஸ் நல்லா நீ புரிஞ்சிக்கிட்டேன் ஆப் பேஸ்டாக உள்ள லெட்டர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது என்னது எல்லாமே வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே ஆக்கி மாத்தா லெட்டர்ஸு அவ்வளோதான் வேணும் ஒன்றுமே இல்லை வேஞ்சனில் கக்க கடிச்சிங்க இல்லையா அதே தான் ஆக்கி மாத்திர வரணேன் ஓகே அடுத்து இது இப்போ இது பேஸ்டாக வேர்ட்ஸு நம்ம பார்க்க போகிறோம் இது பேஸ்டா எது பேஸ்டா ஆக்கி மாத்திரா வரணை பேஸ்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேர்ட்ஸு பார்க்க போகிறோம் இப்போ ஸ்வரில் லெட்டர்ஸை மாற்றி கொடுத்தா நீ எழுத தெரியணும் வேஞ்சனில் லெட்டர்ஸை மாற்றி கொடுத்தா எழுத தெரியணும் அதே மாதிரி ஆக்கி மாத்திரான லெட்டர்ஸை மாற்றி கொடுத்தாலும் நீ எழுத தெரியணும் இப்போ நம்ம புக்லேயே கொடுத்துருக்க லெட்டர்ஸ் தான் இதெல்லாம் புதுசாக கூட நம்ம மிஸ் கொடுக்கல நான் இந்த பாருங்களேன் ந இன்னு பிளஸ் ஏன்ன இல் ப்ளஸ் அல இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ப்ளஸ் ஏ ர பிளஸ் ஏ ட இக்கு அ க இக்கு ப்ளஸ் இஜு ப்ளஸ் அ ஜ இப்பு ப்ளஸ் ப ப இசு பிளஸ் எ ச இம்மு பிளஸ் எ ம இட்டு பிளஸ் அ ட இக்கு பிளஸ் க இஸ் இசு பிளஸ் ஏ ஷேக்கு இக்கு ஹ இக்கு பிளஸ் அ ஹ இது மாதிரி தான் ஆக்கி மாத்திரை வரும் இப்படி மாற்றி மாற்றி லெட்டர்ஸை கொடுத்தாலும் நான் நான் சொப்போ டிக்வோர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல டாக் அப்படின்னு என்ன பண்ணுவேன் டிஓஜி டாக்னு எழுதுவேன் பஸ் எழுதுனா பியூஎஸ் பஸ்ன்னு எழுதுவே அது மாதிரி நான் ஆக்கி மாத்திர லெட்டர்ஸ் கொடுக்குறேன் நீ எழுது அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணும் நே அப்படின்னு சொன்னால் நீ டக்குன்னு எழுதணும் இது டிக்வோட்ஸாக வச்சுக்கோ நே அப்படின்னு சொன்னாக்கா லெட்டர்ஸில் டிக்வோட்ஸ் இது நே ல ப இது என்னது ப அடுத்து என்னது ப ர ட ப ச ம க ஷ ஹ இப்படி சொன்னன்னா நீ எழுதணும் இதை ஃபுல்லாக எழுதிக்கிணா உனக்கு ஃபுல் மார்க் ஓகேவா அது மாதிரி மாற்றி மாற்றி லெட்டர்ஸ் கொடுக்கும்போது உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அதுக்கு தான் இது அக்கி மாத்திரம்னா ஃபுல்லாக எழுதினோம் அதுலேருந்து செலக்டட் லெட்டர்ஸ் எழுதாக்க இதை நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்காக தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இது ஏற்கனவே உங்களுக்கு லெசன்லேயே காமிச்சோம்னா இந்த நம்ம லெசனில் உள்ள பேஜ் தான் இது புக் பேஜ் தான் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன நல் நல்ல டேபுன்னு பார்த்தோம் தென் கர் கர்னா ஹவுஸு தேர்டு ஒன் டப்பு டப்புன்னு அது பேஸ்கெட்டு அது குளிக்கக்கூடிய டப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க கமல் கமல்னால் லோட்டஸ்னு பார்த்துருக்கோம் கலம்னா பென்னு பஸ் விஎஸ் பஸ் இதில் என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன ப ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஸ்வர் பார்த்தோம் வேஞ்சன் பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்துருவோம் ஆக்கி மாத்திரம் லெட்டர்ஸ் பார்த்தோமா அப்போ சிங்கிள் லெட்டராக பார்த்தோம் இப்போ லெசனுக்குள்ளே என்ன வருது டூ லெட்டர்ஸ் ரெண்டு லெட்ரு சேர்ந்து ஒரு வேர்டு கம்பைன் ஆகி வருது ரெண்டு லெட்டர் சேர்ந்து இப்போ நேங்கிறது ஒரு லெட்ரு லேங்கிறது மோர் தென் ஒன் லெட்ரு ரெண்டு லெட்ரு சேர்ந்துருக்கா சேர்ந்தா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேர்டு என்னது டேப்பு இங்கிலீஷ் சொல்லுவோம் டேப் பைப்புன்னு சொல்லுவோம்ல டேப்பு டேப் ஓகேவா அது மாதிரி அப்போ கர் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஹவுஸ் அப்படின்னு எழுதுவோம் சரியா அது மாதிரி இருக்குது இப்போ டூ லெட்டர்ஸ் போடு பார்க்குறோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இப்படி தான் கேட்பாங்கப்பா இது என்ன பண்ணுறீங்க இந்த வேர்டெலாம் உங்களை நோட்டில் எழுதுறீங்க லெசன் டூன்னு போட்டு அந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களேன் ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ் என்னென்னு சொன்னேன் அதை எழுதியிருக்கணும் அப்புறம் ரீ அரேஞ்ச் பண்ணி ஆயிடுதுல நல்லா இருக்குதுல்ல அந்த லெட்டரை எழுதணும் அப்புறம் நல் டிக்வோட்ஸில் நல் அப்படின்னு கொடுத்தா எழுதித்திடணும் நல்னா என்னது டேபு எப்படி கொடுப்பாங்க நல்லுன்னு கொடுத்து எழுத சொல்லுவாங்க இல்லைன்னா மிஸ்ஸிங் லெட்ரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நேவை கொடுத்துருவாங்க அந்த டேஷில் நீ என்ன பண்ணணும் இந்த லேவை வந்து ஃபில் பண்ணணும் அப்போ நீ என்ன பண்ணணும் நல்லுங்கிற வேர்டை நீ எழுதி பார்த்துருக்கோம் நல்லா நல்லுங்கிற வேர்டை கிளாஸ் ஒர்க் நோட்டில் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எழுத சொல்லி சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணணும் டிக் வேர்ட்ஸாக நீ எழுதி பார்க்கணும் எப்போ பார்க்காம அப்புறம் மீனிங் எழுதணும் நல்னா டேப் அப்படிங்கிற மீனிங் எழுதணும் டேப்லேருந்து தண்ணி வருது பற்றியா இப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு இது மாதிரி தண்ணி வேணும் நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி வரும் நம்ம எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சோம்னா வருமா வராது தண்ணி அதிகமாக செலவு பண்ணால் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணணும் பின்னாடி கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் நம்ம தாப்புல குறைவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குமா செல்வம் சுகம் எல்லாமே நம்மளை விட்டு இது மாதிரி பெயரும் அப்படிங்கிறாங்க அதனால் என்ன பண்ணணுமா நீரை குறைவாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ நல்னால் என்ன பண்ணணும் டேப்புன்னு எழுத தெரியணும் ஓகேவா இந்த பிக்சரை ஒட்டியும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேபு பிக்சர் இருக்குல்ல இதை போட்டாங்கன்னு என்ன பண்ணணும் நல் அப்படியே மேட்ச் பண்ண தெரியணும் பட்னா டேப் இருக்குத்தியா இதுக்கு ஏத்தாப்பில் நல் இருக்குனாக்கா இதை எப்படி வந்து மேட்ச் பண்ண தெரியணும் ஓகேவா மூணு தான் கேட்பாங்க டிக்வோர்ட்ஸ் மட்டும் கேட்கலாம் அப்புறம் டிக்வோர்ட்ஸும் அதோட இங்கிலீஷ் மீனிங் கேட்கலாம் கர் அப்படின்னு வேர்டு செகண்ட் வேர்டு இங்கிலீஷ் மீனிங் எழுதுனா ஹவுஸ் கேட்கணும் இப்போ இந்த ஹவுஸை ஒன்றையும் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நீ என்ன பண்ணணும் ஹிந்தியில் உள்ள கர்ரை போய் மேட்ச் பண்ண தெரியணும் புரியுதா ஓகே ஃபஸ்ட்டு ஒன் வந்து நல் அதுக்கோட மீனிங் என்னன்னாக்க டேப் செகண்ட் ஒன் கர் அதுக்கு ஹவுஸ் ஹச்ஓ யூஎஸ்சி ஹவுஸ் ஓகேவா இந்த பிக்சர் இருக்குது தென் தேர்ட் ஒன் டப் டியூபி டப் டப்புன்னு குளிக்கக்கூடிய டப்புன்னு சொல்லலாம் அப்புறம் என்ன நம்ம வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற டப் இருக்குது அதுன்னு சொல்லலாம் பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் நல் செகண்ட் ஒன் கர் தேர்டு ஒன் டபு இது ஏன் திருப்பி சொல்லணும்னா நம்மளுக்கு ரிவிஷ் எக்ஸாம் டேட்டு கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு அதில் இன்னொரு ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு மிஸ் இதெல்லாம் திருப்பி நடத்திட்டு இருக்கிறேன் அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கல் டூ லெட்டர்ஸ் வரல நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் கல் கல்னால் என்ன மீனிங் அப்படின்னா எஸ்டடேன்னு ஒரு மீனிங் இருக்குது டுமாரோன்னு ஒரு மீனிங் இருக்குது நேற்றுன்னு ஒன்று சொல்லலாம் நாளைன்னு ஒன்று சொல்லலாம் கல்னா எஸ்டடே டுமாரோ நேற்று நீ என்ன செய்தாய் நாளை உனக்கு என்ன தேர்வு நடக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்னது கல்லுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம் அது பாஸ்டன்ஸில் பண்ணுறோமா ஃப்யூச்சர் டென்ஸில் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இடம் ஓகேவா ஆனால் கல்லுன்னு வேர்டு கொடுத்தான்னு எஸ்டடேன்னு எழுது இல்லை எஸ்டடேன்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கேற்ற கல்லை வந்து நின்று மேட்ச் பண்ண தெரியணும் இப்படி மேட்ச் பண்ண தெரியணும் ஓகேவா டுமாரோன்னு கொடுத்தாங்கனாக்க நீ என்ன பண்ணணும் மேட்ச் பண்ண தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் சல் சல்னால் டு கோ போகிறது சல்னா டு கோ போகிறதுக்கு ககான் செல் தேகே எங்கே போகிறீங்க எங்கே போக இருக்கிற அப்படிங்கிறதுக்கு செல்னா போறது செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தென் ஜெல் ஜெல்னா வாட்டர் ஜல்னா வாட்டர் அப்போ ஜெல்னா வந்துட்டு வாட்டர் டிக் போர்ட்ஸில் எழுத தெரியணும் இல்லை மிஸ்ஸிங் லெட்டரில் எழுத தெரியணும் ஜாக் கொடுத்துருப்பாங்க அடுத்து பிளாங்காக கொடுத்தாங்கன்னா ஜல்லுன்னு எழுத தெரியணும் அடுத்து மீனிங்ஸ்ல தெரியும் ஜல்லுனா வாட்டர் அப்படின்னு டபிள்யூஏடிஆர் வாட்டர்னு எழுத தெரியணும் அப்புறம் இந்த ஜெல் பிக்சர் இந்த வாட்ரு பிக்சரை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் இதை மேட்ச் பண்ண தெரியணும் ஓகேவா மூணு மாதிரியும் இதை கேட்கலாம் அதனால என்ன பண்ணுற டூ லெட்டர்ஸ் வரல கல் செல் ஜெல் சரியா எழு தெரியணும் ஃபஸ்ட்டு இருக்கிறே பார்த்தோம் நல் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து நல்ல டேபுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து செல் அடுத்து ஜெல் ஓகே அடுத்து என்ன வருது அப்படின்னாக்க பஸ் என்ன வருது பஸ்ஸு இந்த பஸ்ஸுனாலும் இங்கிலீஷில் பிஇஎஸ் பஸ் தான் இந்த பஸ் பிக்சர் கொடுத்தாங்கனாலும் உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் இப்போ எல்லா பள்ளிகளுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க பேருந்து எல்லாத்துமே மோஸ்ட்லி விட்டுருக்காங்க நம்ம எங்கே போனாலும் எதில் போகிறோம் பேருந்தில் போகிறது தான் சேஃப்டி சரியா அதனால் என்னது நாம் சேஃபாக வெளியில் போகணுன்னா எதில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ரொம்ப தொலை தூரங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகணுன்னா பஸ்ஸில் போகிறது நல்லது சரியா ஓகே பஸ் ப ச போட்டால் பஸ் ஓகேவா பேருந்து அப்படின்னு அர்த்தம் தமிழில் நெக்ஸ்ட்டாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபல் ஃபல்னா என்ன ஃப்ரூட் யூஐடி ஃப்ரூட்டு ஃபல்னா ஃப்ரூட்டு இது என்ன ஃப்ரூட்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இது என்ன ஃப்ரூட்டு ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் ஓகேவா இதில் இப்போ என்ன ஒரு யூஸ் இப்போ நடைமுறையில் என்ன ஒரு யூசேஜ் இருக்குன்னாக்கா இந்த ஜாக் ஃப்ரூட்டோட லீஃப் இருக்குல்ல அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த கரோனாவுக்கு நல்ல ஆன்டிபயாட்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா கரோனாக்கு பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்காக எது இருக்கா இந்த ஜாக் ஃப்ரூட்டோட லீஃப் எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நல்ல ஸ்வீட்டியாக இருக்கும் நடந்தது இந்த ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் என்னது ஜாக் ஃப்ரூட் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது சுகர் உடனே இன்க்ரீஸ் ஆகிரும்பாங்க ஜாக் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன்னு சுகர் உடனே இன்க்ரீஸ் ஆகிரும்னு சொல்லுவாங்க சரியா இதனால் நம்ம உடம்புக்கு பல வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு நம்ம குழந்தைங்க நம்ம இதெல்லாம் தயாரமாக டேடி மம்மியை வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாம் ஓகேவா ஃபல்னா ஃப்ரூட்டு பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன ஜக்கு ஜக்னா என்னது வேர்ல்டு ஜக்னா என்னது வேர்ல்டு இந்த குளோபு போட்டிருக்கோம் இல்லையா இது இப்படி ஒரு முறை சுற்றி வருமா சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமா ஒரு பக்கம் வரும்போது டே ஆகும் ஒரு பக்கம் என்னாவும் நைட்டாகவும் இருக்குமா ஓகேவா ஒரு பக்கம் டே ஆகும் ஒரு பக்கம் நைட்டாகவும் ஆகும் இது ஒரு முறை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது நம்ம டூ லெட்டர்ஸ் வேர்டில் என்ன பார்க்குறோம் ஜ க போட்ட ஜக் ஜகனா வேர்ல்டு டபிள்யூஓஆர்எல்டி வேர்ல்டு ஜே கொடுத்து கே கொடுக்காமல் விட்டாங்கன்னா ஜக்குன்னு எழுத தெரியணும் ஜக்குன்னு கொடுத்து மீனிங்ஸில் கேட்டால் அர்த அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அர்துனுங்கிறத விட உனக்குலாம் ஈஸியாக மீனிங்ஸ்னே கொடுத்துட்றோம் அப்படின்னா வேர்ல்டுன்னு எழுத தெரியணும் டபுள்யூஓ ஆர்எல்டி வேர்ல்டுன்னு எழுத கொடுத்துறணும் இந்த குளோபு பிக்சரை கொடுத்து கொடுத்தா உனக்கு என்ன மேட்ச் பண்ண தெரியணும் ஜக்குங்கிற வேர்டை மேட்ச் பண்ணவும் தெரியணும் ஓகேவா ஜாக் ஃப்ரூட்டோ ஏதோ ஒரு ஃப்ரூட் ஆம் ஃப்ரூட்டோ ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுத்தாக்க நீ என்ன பண்ணணும் ஃபல்லுங்கிறத மேட்ச் பண்ண தெரியணும் பஸ் பிக்சரை கொடுத்தா என்ன பண்ணணும் பஸ்ஸை மேட்ச் பண்ண தெரியணும் மூணு வகையாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் நான் லெட்டர்ஸ் பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸ் ஆக்கி மாத்திரம்னா நினை தெரியும் ஆ பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸை பார்த்துட்ருக்கோம் இப்போ பஸ்ஸுன்னு ஆரம்பிக்கிறேன் ப இபு பிளஸ் ஏ ஃபல்லுன்னு ஆரம்பிக்கணும் இஃப் ப்ளஸ் ஏ ஜ்க்குன்னு ஆரம்பிக்கிறோம் இஜு பிளஸ் ஏ அப்போ ஆ பேஸ்டாக உள்ள வேர்ட்ஸு பார்த்துட்ருக்கோம் அட் த சேம் டைம் டூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸும் பார்க்குறோம் இப்போ இந்த ஒரு வேர்டு பஸ்ஸுன்னு இருக்குன்னா எத்தனை லெட்ரு இருக்குது ரெண்டு லெட்ரு இருக்குது பேவும் சேவும் இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் என்னது டூ லெட்டர்ஸ் வேர்டு முன்னாடி ஆக்கி மாத்திரா வரணும்னு சொன்னோம்னா ஒன் லெட்ரு வேர்டு இப்போ ரெண்டு லெட்ரு இருக்குது இதுக்கு பேர் என்ன டூ லெட்டர்ஸ் வேர்டு இந்த டூ லெட்டர்ஸ் வேர்டு என்ன மாதிரியான வேர்டு ஆக்கி மாத்ரா வேர்டு இப்போ ஜே வரும்போது ஆ சவுண்டு வருதா ஃபே வரும்போது ஆ சவுண்டு வருதான் பே வரும்போது ஆ சவுண்டு வருதான் அப்போ நம்ம ஆ பேஸ்டு அவ்வளோ லெட்டர்ஸு டூ லெட்டர்ஸ் பேஸ்டு லெட்டர்ஸு புரியுதுங்களா மிஸ் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்கிறது ஒரு வேர்டு நல்லா புரிஞ்சுக்கும் பஸ்ஸுங்கிறது ஒரு வேர்டு இந்த வேர்டு எப்படி வருது ஆக்கி மாத்திரா வேர்டு அடுத்து என்னவா வருது டூ லெட்டர்ஸ் வேர்டாக வருது ஓகேவா அப்புறம் இதுலேருந்து இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம் அப்புறம் பிக்சர் போட்டால் இது பஸ்ஸுன்னு மேட்ச் பண்ண தெரியணும் புரியுதா இப்போ ஃபல் பிக்சர் இருக்குதுன்னு என்ன பண்ணுவ ஃப்ரூட்டையும் ஃபல்லையும் மேட்ச் பண்ணுற மீனிங் சொல்லணும் ஜக்கையும் வேர்டு மீனிங் போடணும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும் ஜே ஒண்டி இருக்கும் க இருக்காது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதுகிறோம் புரிஞ்சேன் என்ன பண்ணுறோன்டு ஓகே அடுத்து பார்க்கலாமா ஓகே இது வரல என்ன பண்ணோம் சிங்கிள் லெட்டர் பார்த்தோம் டூ லெட்டர்ஸ் பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் த்ரீ லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் ஆ பேஸ்டாக உள்ள த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு இப்போ நம்ம பார்க்குறோம் இதுவுமே நம்ம புக்கில் உள்ளது தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கல எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் எடுப்பேன் எப்போனா எக்ஸாம் முடிஞ்சோன்னு டூ லெட்டர்ஸ் வேர்டு த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு இருந்தால் தான் நம்ம சென்டென்ஸ்க்கு போக முடியும் புரியுதா லெசன்ஸ் படிக்க முடியும் அதனால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டூ லெட்டர்ஸ் வேர்டு த்ரீ லெட்டர்ஸ் அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸாம்க்குள்ளேயே ஸ்வரன் வெஞ்சயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் அந்த லெட்டர்ஸ்லாம் சொன்னால் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நான் திருப்பின ஸ்வர் வெஞ்சன்குள்ளேயே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு நான் ஃபர்தர் போர்ஷன் நான் போக முடியாது அதனால லெட்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டேடி மம்மிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க தெரியலனா வீடியோ எல்லாம் போட்டு பாருங்கள் ஓகேப்பா இப்போ த்ரீ லெட்டர்ஸ் வேடு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது க இருக்குது மே இருக்குது லே இருக்குது க மே லேண்ட் இருக்குது அது சேர்த்து படிக்கும்போது எப்படி படிப்போம் கமல்னு படிப்போம் சேர்த்து படிக்கும்போது என்னென்னு பார்ப்போம் கமல் கமல்னால் என்னென்னா லோட்டஸ் எல் ஓ டியூஎஸ் லோட்டஸ் கமல்னால் லோட்டஸ் லோட்டஸ்னால் என்னப்பா தாமரை தாமரை பூ என்னப்பா நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர் ஹமாரா தேஷ்கா ராஷ்ட்ரிய ஃபுல் ஹமார தேஷ்கா ராஷ்ட்ரிய ஃபுல் நம்முடைய தேசத்தினுடைய தேசிய மலர் ஏதுன்னாக்க தாமரை ஓகேவா இப்போ கமல்னா லோட்டஸ் நம்ம காடுக்கெல்லாம் லக்ஷ்மி காடு சரஸ்வதி காடு அம்மனுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த லோட்டஸை வந்து வைப்பாங்க வச்சு பூஜை பண்ணுவாங்க ஓகேப்பா இப்போ எப்படி கேட்கலாம் த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு த்ரீ லெட்டர்ஸில் ஆ பேஸ்டாக உள்ள லெட்டர்ஸு கமல் கமலுக்கு மீனிங் லோட்டஸ் லோட்டஸ் பிக்சரை கொடுத்தா கமல் மேட்ச் பண்ண தெரியணும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு ச ட இது சேர்த்து படிக்கும்போது எப்படி படிக்கணும் சடக் என்னது சடக் சடக்னால் என்னப்பா அப்படின்னா ரோடு ஆர்ஓஏடி ரோடு தார் சாலை போட்டிருக்கு பார்த்தீங்களா ரோடு இதுதான் சடக்னா ரோடு இதுதான் தான் சடக்னா சடக்னா ரோடு ஓகேவா சடக்னா என்னது ஆர்ஓ ஏடி ரோடு தார் சாலை போடப்பட்ட ரோடு நம்ம மெயின் ரோட்லலாம் போகிறோம்ல ஹைவேஸ்லாம் போகிறோம் இல்லையா இது மாதிரி தார் சாலை தார்சாலைப்பட்ட ரோடுனால நம்ம ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போக முடியும் கல் மில்லுமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அங்கங்கே கல்லுகள்லாம் வெட்டி போட்டுருந்தாங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக போக முடியுமா ரொம்ப சிரமப்பட்டு போவோம் அப்புறம் ஐயப்ப மலைக்கு போகும்போது என்ன சொல்லுவோம் கல்லும் முள்ளும் காலுக்கும் எத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டே போய்ட்டுருக்க முடியாது எல்லாம் குத்திட்டே இருக்கும் இது மாதிரி தார் போட்ட சாலைன்னா என்னது நம்ம பாட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ்லேயே நடந்தோ போகும்போது நம்ம ஃப்ரீயாக போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு ஹிந்தியில் என்ன பேர் அந்த தார் சாலை போடப்பட்டதுக்கு பேர் என்ன ஸேடாக் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் ஆர்ஓஏடி ரோடுன்னு போடுறோம் இப்போ த்ரீ லெட்டர்ஸ் வேர்டில் எழுதும்போது சேடே கேன் போடுவோம் இதே மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கொடுத்து சே கொடுத்து டேவை கொடுக்காமல் இருந்தாங்கனாக்க நீ என்ன பண்ணும் கா கொடுத்துருப்பாங்க சாவும் டேஷ் கொடுத்து கா கொடுத்தாங்கன்னு நடுப்பு என்ன பண்ணும் டேவை எழுதணும் ஓகே அப்புறம் மீனிங் எழுதுனாக்கா ரோடு எழுதணும் அப்புறம் பிக்சர் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணும் சடக்குன்னு எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் க ல இம் கேன் தான் போட்டுக்கோ அந்த லாஸ்ட் எழுத்த புள்ளி வச்சு எழுத்தால் நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் லாஸ்ட் லெட்டராக என்ன பண்ணும் புள்ளி வச்ச லெட்டராக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்போ க லே இம் அப்படின்னா என்னது களம் பெண் நல்லா பார்த்துக்கோ கமலுக்கும் களமுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃப்ரென்ஸு அதனால நீ என்ன பண்ணிக்கணும் கன்ஃபியூஸ் கூடாது இங்கே பேர் இது கே மே இல்னு வந்திருக்கும் கமல்னால் லோட்டஸ்னு களம்னால் என்ன பண்ணும் அந்த லே இந்த நடுப்புரை வந்துடுது களம்னு தான் என்னது நம்ம ரெகுலரில் யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணு பிஎன் பெண்ணு நம்ம கலம்னா என்னது பிஎன் பெண்ணு கமல்னா லோட்டஸ் களம்னால் பெண் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ டிக்வர்ட் சொல்லி சொல்லி எழுதிப்பார் ஓகேவா இப்போ இப்போ க நம்ம கையில் வச்சுருக்கிறது பேர் என்ன நம்ம நோட்டில் எழுதுகிறோம்ல அந்த உபகரணத்தோட பேர் என்ன பென்னு அதை நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் களம்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ த்ரீ லெட்டர்ஸ் வரல ஃபஸ்ட் ஊர் என்ன பார்த்தோம் கமல் லோட்டஸ் சடக் ரூட் கலம் பென் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா க ர இம் கரம் கரம்னா என்னது ஹீட்டுன்னு அர்த்தம் சூடான கரம்னா என்னது ஹீட்டு சூடான அப்போ இந்த மாதிரி ஹீட் பிக்சர் கொடுத்தா என்ன பண்ணணும் கரம்ங்கிறத மேட்ச் பண்ணணும் ஓகேவா அப்புறம் கரம்னாக்க இதோடய மீனிங் என்ன எழுதணும் ஹீட்டுன்னு எழுதணும் ஓகேவா அப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் ரே ஒண்டி கொடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணணும் கேவும் மேவும் கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க ரே கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் ரே போடணும் இதுதான் மிஸ்ஸிங் லெட்டர்ஸு த்ரீ லெட்டர்ஸ் கூட ஆ பேஸ்டாக உள்ளது கரம்னா ஹீட்டு ஓகேவா சூடானே அப்படின்னு எடுத்து நம்ம சூடு காஃபி சூடு அது இப்போ உள்ள கிளைமேட்டுக்குலாம் நம்மளுக்கு என்ன பண்ணும் சூடாக குடிக்கணும் சில்லுன்னு குடிப்போம்மா குடிக்க மாட்டோம் சூடாக தான் குடிப்போம் ஓகேவா நம்மளுக்கு ஓவராக வந்து எல்லாம் சில்லுன்னு இருக்குது ரொம்ப ஷிவரிங்காக இருக்குன்னா என்ன பண்ணலாம் கொஞ்சோட மம்மிகிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ குடிக்க குட்டி சேர்ந்த உனக்குலாம் கொஞ்சம் அளவு சூடு இருந்தால் போதும் அப்படியே குடிக்கிற அளவு சூடாக இருந்ததுன்னா குடிச்சேன்னு வச்சுக்கோ அந்த ஷிவரிங்லாம் இருக்காது ஓகேவா அந்த நடுக்கம்லாம் இருக்காது சில்லு சிம்பு போயிடும் சரியா லஹம் மொத்தமான ஷேர்ட்ஸாக போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் லெட்ரு வேர்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க ந ர இம் நரம் நரம்னா மிருதுவான சாஃப்ட் எஸ்ஓஎஃப்டி சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்னா என்னது மிருதுவானன்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எஸ்ஓஎஃப்டி சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க என்ன எப்படியோ இப்படி கையில் வச்சு இந்த பிறந்தேன் செய்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி வச்சா என்ன பண்ணோம் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு கிளாத்தை தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் நேரடியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை தொட்டோம்னா இது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கிளாத்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் நிறுதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சாஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு த்ரீ லெட்டர்ஸ் வேர்டில் என்ன சொல்கிறாங்க நரம் ஓகேவா இதெல்லாம் டூ லெட்டர்ஸ் வேர்டு எழுதிருப்பீங்க த்ரீ லெட்டர்ஸ் வேர்டும் எழுதிக்கோங்க அதுக்கு மீனிங்கை எழுதிருங்க இதான் எக்ஸசைஸ் ஓகேவா உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர் லெட்டர்ஸ் வேர்ட் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு சிங்கிள் லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்புறம் டூ லெட்டர்ஸ் வேர்டாக பார்த்தோம் நெக்ஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு பார்த்தோம் இப்போ என்ன லெட்டர்ஸ் பார்க்குறோம் ஃபோர் லெட்டர்ஸ் உள்ள வேர்ட்ஸு பார்க்குறோம் ஃபோர் லெட்டர்ஸ் உள்ள வேர்ட்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னாக்க அதரக் ஃபஸ்ட்டு ஒன்று த அதரக் இக் அதரக் அதரக்னா என்ன அப்படின்னா ஜிஞ்சர் அதரக்னா ஜிஞ்சர் நம்ம வீட்டில் மம்மி கிச்ச ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபுள் இது அதரக்குங்கிறது இஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அதரக்னா ஜிஞ்சர் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ ஆவும் தேவும் ராக் கொடுத்துட்டு ஃபோர்த்தில் டைம் டேஷ் கொடுத்தா என்ன பண்ணணும் தேவும் காவும் எழுதணும் அப்போ இது நல்லா டிக்வோர்ட்ஸ் நோட்டில் எழுதணும் அதை பார்க்காம நீ எழுதி பார்க்கணும் த்ரீ டைம்ஸு ஃபைவ் டைம்ஸு எழுதி பார்க்குறீங்க வாயில் சொல்லிகிட்டே இருக்குங்க அத ரக் ஜிஞ்சர் அத ரக் ஜிஞ்சர் அப்படின்னு ஃபோர் டைம்ஸ் சொல்லுங்கள் அப்போ தான் அந்த வேர்டுக்கான மீனிங்ஸும் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அ ஜ இர் அஜகர் அஜகர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் பைத்தான் அஜகர்னா என்னது பைத்தான் பைத்தான்னா என்னப்பா அப்படின்னாக்க மலைப்பாம்பு பைத்தான்னா என்னது மலைப்பாம்பு சரிங்களா அஜகரும் ஃபோர் லெட்டர்ஸ் ஓடு கொடுப்பாங்க அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன நீங்கள் எழுதணும் பிஒய் டிஹெச்ஓன் பைத்தான்னு எழுதணும் இது என்ன பண்ணும் மலைப்பாம்பு மரங்கள் சைடு ஹில்ஸ் சைட்லாம் இருக்கும் சரிங்களா மிகவும் இது ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்தது ஊர்வன வகையை சேர்ந்தது இது சரியா மிகவும் கொடூரமான ஒரு ஒரு ஊர்வன தான் ரெப்டைல் தான் இந்த பைத்தான் ஓகேங்களா இப்போ ஃபோர் லெட்டர்ஸ் வரல என்ன பார்த்தோம் அஜகர் பார்த்தோம் நெக்ஸ்ட் அதரக் பார்த்தோம் அடுத்து அஜகர் பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ச இன் அச்சக்கன் அச்சகன்க்கா லாங் கோட்னு சொல்கிறாங்க அச்சகோட்னா லாங் கோட் இப்போ டேடி எல்லாம் ஆஃபீஸ் போனாங்கன்னா கோட் வியர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போல்லாம் மேரேஜ்லலாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி லாங் கோட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இதே வந்து நம்ம கேர்ள்ஸில் வந்து இது மாதிரி லாங் கோட் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபாரின்லலாம் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க இது மாதிரி லாங் கோட் தான் வியர் பண்ணி வேலைக்கு போகிறாங்க நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சந்திச்சிக்கும் போது பார்க்கும்போது பாருங்களேன் அந்த லேடிஸ்லாம் இது மாதிரி லாங் கோட் தான் போடுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயுமே எல்லாம் பண்ணுறாங்க பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி லாங் கோட் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ காலேஜில் எல்லாமே ஒர்க் கோர்ஸ்க்கு வந்துட்டு பண்ணுறாங்க இந்த லேப்லெலாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களாம் இந்த மாதிரி லாங் கோட் தான் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம டாக்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க லாங் கோட் போட்டிருப்பாங்க அவங்களாம் ஒயிட் கலர் போட்டிருப்பாங்க இது கலரில் இருக்குது தான் வேற ஒன்றும் கிடையாது லேபில் டெஸ்ட் பண்ணும்போது லாங் கோட் போட்டிருப்பாங்க ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க சரிங்களா இப்போ அச்சகன் அப்படின்னாக்கா லாங் கோட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த கோட் பிக்சர் கொடுத்தா அச்சகன் மேட்ச் பண்ணணும் அச்சகன் கொடுத்தாக்க மீனிங் பண்ணணும் அப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும் புரியுதா நெக்ஸ்ட்டு ஒன் உ வ இன் இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்காதவங்க யார் பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க ரிலாக்ஸ் பண்ணாக்க எங்கே போகலான்னு நினப்பாங்க இது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க என்ன இது கார்டன் உப்பவன்னா என்னது கார்டன் குட்டிஸ்லாம் நான் கார்டன் போகணும் நிறைய விளையாடணும் நிறைய பூக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு லைக் பண்ணுவோம் இல்லையா இப்போ பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க மனசுக்கு அமைதியாக இருக்குன்னாக்க எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் போய் ரிலாக்ஸாக உட்காரலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி மலர்கள்லாம் வச்சு தோட்டங்கள்லாம் வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அதுதான் இந்த உப்பவன் உப்பவன்னா என்னது கார்டன் ஓகேவா இது மாதிரி நிறைய மலர்கள்லாம் வச்சு நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா நேச்சுரலாக நிறையா இருந்தாக்கா இல்லை க்ரீனரியாக இருந்தால் ரொம்பவே மனசுக்கும் அமைதியாக இருக்கும் ஓகேப்பா இன் உப்பவன்னா என்ன சொல்லியிருக்கோம் டிஇஎன் கார்டன் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த கார்டன் பிக்சர் கொடுத்தா என்ன செய்யணும் நீங்கள் உபவன் மேட்ச் பண்ண தெரியணும் உப்பவன் கொடுத்து மீனிங்ஸ் கேட்டாக்க ஜேஆர்டிஎன் கார்டன்னு எழுதத் தெரியணும் அடுத்து என்ன பண்ணணும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கொடுத்தா ஊ கொடுத்துருப்பாங்க இது டேஷ் கொடுத்துட்டாங்க பேக் கொடுத்துருப்பாங்க இன்னும் வந்து டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா உப்பா பண்ணுன்னு எழு ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் புக் பேஜில் உள்ளது இந்த புக் பேஜ் எழுந்தினாக்கா தேர்ட் பேஜில் இருக்குது ஓகேவா இதை உள்ள லெட்டர்ஸ் தான் எடுத்து எழுதி மீனிங்ஸ்லாம் பார்த்தோம் இதை ஏற்கனவே உங்களை நான் நோட்டில் காப்பி பண்ண சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்து அதே புக் பேஜ்லேயே லாஸ்ட்லேயே இருக்கும்ப்பா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூ லெட்டர்ஸ் வேர்டு த்ரீ லெட்டர்ஸ் இந்த டூ லெட்டர்ஸ் வேர்டு அடுத்து த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் மீனிங்கோட சரிங்களா இப்போ இந்த டூ லெட்டர்ஸ் த்ரீ லெட்டர்ஸ் ஃபோர் லெட்டர்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சென்டென்ஸு ஃபார்ம் பண்ண பார்த்தீங்க இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க பாருங்கள் லெட்டர்ஸ் போனாங்க சிங்கிள் லெட்டர்ஸாக பார்த்தோம் அப்புறம் என்ன பண்ணோம் டூ லெட்டர்ஸாக பார்த்தோம் அப்புறம் என்ன பண்ணோம் த்ரீ லெட்டர்ஸாக பார்த்தோம் அடுத்து ஃபோர் லெட்டர்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து நல்ல மைண்டில் வச்சுக்கிட்டோம் மீனிங்கெல்லாம் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க சென்டென்ஸாக கொடுக்க போகிறாங்க அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்க சென்டென்ஸாக கொடுக்க போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க நல் பர் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க நல் பர் செல்னு கொடுப்பாங்க உங்களுக்கு சூஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நல் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்துட்றாங்க இங்கே டேஷ் கொடுத்துட்றாங்க செல்லுன்னு கொடுத்துருப்பாங்க நீ என்ன பண்ணணும் ஏ ஆப்ஷனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பி ஆப்ஷனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க சி ஆப்ஷன் பியில் வந்து செல்லுன்னு கொடுத்துருந்த பர்ரை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோயேன் இந்த பர்ரை வந்து பீனு எழுதலாம் இல்லைனாக்க பியை டிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணு ப இருன்னு எழுதலாம் என்ன சொல்லுன்னு புரியுதா இங்கே வரேன் இப்போ நல்லுன்னு கொடுத்துருக்காங்கப்பா அப்புறம் இங்கே டேஷ் கொடுத்துருப்பாங்க இங்கே செல்லுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ இதை சூஸில் எழுத சொல்கிறாங்க ஏ ஆப்ஷனில் ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க சரி ஆ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு பி ஆப்ஷனில் பரு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷனில் ஜெல்லு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணணுன்னாக்கா நல் பரு செல்லுன்னு தானே படிச்சிருப்ப அப்போ இந்த டேஷில் என்ன பண்ணணும் பருன்னு எழுதணும் இந்த பிஏ டிக் பண்ணணும் அது மாதிரி செய்ய கற்றுக்கணும் இப்போ நல் பர் செல் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா இந்த இருக்க பிறகுதான் நல் பர் செல் அதை அப்படியே மேலே கோடு போட்டு காமிக்கிறேன் நான் அடுத்து ஒன்று செகண்டு அப் கர் ஜில் அப்புனால் இப்பொழுது கர்னா வீடு செல்னால் போ இப்போ வீட்டுக்கு போங்கிறது தான் இப்போ அதே மாதிரி சூஸில் கொடுக்கலாம் ஓகேவா அப்பு கர் செல் அடுத்து என்ன இருக்குது தேர்டு ஒன் டப் ரக் டப்பு ரக்கு டப் ரக்குனாக்கா டப்பு இருக்கிறதுனு அர்த்தம் டப்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்க இங்கே டப்புன்னு போயிருக்குது அடுத்து இதர் ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டப்பு இதர் ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன என்னதுன்னா டப்பு இங்கே இருக்கிறது அர்த்தம் டப்புங்கிற மெயின் மேல்லை அந்த சைடில் போயிடுச்சு இதர் ரக் கொண்டு இங்கே இருக்குது என்னது டப்பு இங்கே இருக்கிறது அடுத்து ஓகேவா அடுத்ததான் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க டப்பு பர் ஜல் பர் டப்பு பர் டப்பின் மீது ஜல் பர் பர்னாக்க நிரப்புறது ஃபில் பண்ணுன்னு அர்த்தம் எதை நிரப்பணும் ஜெல்லை நிரப்பணும் எதை நிரப்பணும் ஜெல் ஜெல்னா என்னென்னு பார்த்தோம் வாட்டர்னு பார்த்தோம் அப்போ டப்போட மீது டப்பு மேலே ஜெல்லை நிரப்பு வாட்டரை நிரப்புன்னு அர்த்தம் யூ ஃபில் த வாட்டர் டப்பு ஓகேவா டப்பில் வந்து வாட்டரை நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா அடுத்து என்ன இருக்குது களம் ரக் கலம் ரக்குன்னு ரக்கு அந்த பக்கத்தில் வந்திருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கலம்னா பேனா ரக்குனா இருக்கிறது பேனா இருக்கிறது ஓகேவா அதான் அந்த சென்டென்ஸு அடுத்த சென்டென்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க கலம் உதர் ரக்கு கலம் உதர் ரக்கு பேனா அங்கே இருக்கிறது பேனா அங்கே இருக்கிறது அப்போ கலமாக கொடுத்துருவாங்க ரக்கு கொடுத்துருவாங்க இந்த டேஷ் கொடுத்தாங்கன்னா நீ சூஸில் என்ன பண்ணும் உதருங்கிற வேர்டை எடுத்து எழுதணும் அதனால இந்த விளைவாய் என்ன பண்ண நோட்டில் எழுதிடு கிளாஸ் ரூம் நோட்டில் எழுதிட்டு நல்லா படிச்சுப்பார் எழுதிப்பார் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க டம் டம் பர்ச்சல் டம் டம் பர்ச்சில் டம் டம்னு போ விதிச்சல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அடுத்து என்னது அச்சகன் பகன் அச்சகனுங்கிற வேர்டு அங்கே போயிருச்சு பகன் அச்சகன்னா என்ன சொல்லுவோம் லாங் கோட் லாங் கோட்டை நீ அணிந்து கொள் யூ வியர் லாங் கோட் அப்படின்னு அர்த்தம் அச்சகன் பகன்னால் லாங் கோட்டை அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு என்னது கசரத் கர் கசரத்னா எக்ஸசைஸ் செய் கர்னா செய்யின்னு அர்த்தம் அப்போ டூ எக்ஸசைஸ் அப்படின்னு அர்த்தம் எக்ஸைஸை செய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதர் உதர் டகல் இதர் உதர் டஹல் இதர்னால் இங்கே உதர்னால் அங்கே டகல்னால் உலாவறது வாக் பண்ணி இங்கே எங்கேயுமே கொஞ்சம் வாக் பண்ணால் ஏன் ஒரே இடத்துல உட்காந்துருக்குற வாக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்லாம் டேடி மம்மி வீட்டில் சொல்லுவாங்களே இந்த பிள்ளை பாரு சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கு டிவி பார்த்துட்டே இருக்குது செல்ல தான் இருக்குது வேறு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது புக்கெல்லாம் எடுத்து படிக்க மாட்டேங்குது அப்படின்னு டேடி மம்மி வருத்தப்படுவாங்கள என்ன இங்கே இங்கே தான் கொஞ்சம் நடம் ஏன் கொஞ்சம் வாக் பண்ணு கொஞ்சம் என்ன ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக செய்யணும் வீட்டில் எப்படியே வாக் பண்ணணும் கொஞ்சம் ரன் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா குட்டீஸ் இல்லையா நம்ம இப்போ இப்போ அங்கேயுமே ஸ்கூலுக்குலாம் போகலாம் ஸ்கூலில் இருந்தாக்க கொஞ்சம் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு டைமிங்லாம் கொடுப்பாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கேயுமே போக முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கோம் இல்லை அதனால் என்ன பண்ணும் ப்ளட்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாமல் இருக்கும் அதனால் என்ன பண்ணும் நீங்களே வீட்டுக்குள்ளே வாக் பண்ணும் விளையாடலாம் அது மாதிரி ஈவினிங்லேயே வீட்டுக்கு வெளியில் டிராஃபிக் இல்லாத இடமா இருந்தாக்கா விளையாட பழகுங்க இல்லை டிராஃபிக் இல்லாத இடத்துல டேடி மம்மியால் அழைச்சிட்டு போய் க்ரௌடும் இல்லாத இடத்துல நீங்கள் விளையாடுங்க சேஃப்டியாக ஓகேவா இப்போ சென்டென்ஸ் பார்த்துட்டோம்ப்பா என்ன பார்த்தோம் நல்பர் செல் கர் செல் ஃபர்ஸ்ட் ஒன் பர் செல் அடுத்து செகண்ட் ஒன் அப் கர் ஜெல் கர் செல் தேர்டு ஒன் டப் ராக் ஃபோர்த் ஒன் டப் இதர் ராக் ஃபிஃப்த்து ஒன் டப் பர் ஜெல் பர் நெக்ஸ்ட் ஒன் கலம் ரக் நெக்ஸ்ட் ஒன் கலம் உதர் ரக் நெக்ஸ்ட் டம் டம் பர் செல் நெக்ஸ்ட் ஒன் அச்ச கண் பகன் அச்ச கண் பகன் நெக்ஸ்ட் ஒன் கசரத் கர் நெக்ஸ்ட் ஒன் இதர் உதர் டகல் இதர் உதர் டகல் இது எல்லாமே புக் எக்ஸைஸ் புக் எக்ஸைஸ்லருந்து தான் மோஸ்ட்லி கேட்பேன் ஓகேவா இப்போ ஆக்கி மாத்ரா வர்ண நல்லா பார்த்துக்கோ ஆக்கி மாத்ரா வர்ணம் பேஸ்டாக உள்ள இதெல்லாமே தான் நம்மளுக்கு என்ன என்னது ஆக்கி மாத்ரா வர்ணன்னு ஏற்கனவே சொன்னது தான் இப்போ அதே தான் வருது எதனால் இதை நல்லா பார்த்துக்கோ ஓகேவா அடுத்து என்ன வரும் அப்படின்னாக்க இதுவும் ஆக்கி மாத்ரா உள்ள ரிமைனிங் லெட்டர்ஸ் தான் அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க இது பேஸ்டாக என்னது வேர்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அதில் என்னென்ன பார்த்துருக்கோம் டூ லெட்டர்ஸ் வேர்டு பார்த்துருக்கோம் த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு இந்த வேர்டு பேஸாக உள்ள சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் எப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் லெட்டர்ஸ் கேட்பாங்க டூ லெட்டர்ஸ் வேர்டு டிக்வேர்டாக கேட்கலாம் அந்த டிக் வேர்டு என்னன்னு சொல்லுவாங்க மிஸ்ஸிங் லெட்டராக தான் கேட்க முடியும் ஏன்னா கிளாஸ் ரூமில் இருந்தேனாக்க நான் உங்களுக்கு டிக்வேர்டாக கொடுத்து திருத்தலாம் டெஸ்ட்டில் டிக்வேர்டாக கொடுக்க முடியாது அதனால் அதை நான் மிஸ்ஸிங் லெட்டராக தான் கொடுக்க முடியும் அதனால் நல்லாவே எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ ப்ரிப்பேர் பண்ணி டேடி மம்மிகிட்ட திருத்திக்கோ அவங்களுக்கு வந்து புதுசாக போய் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை மிஸ்ஸு நடத்துகிற கிளாஸையே டேடி மம்மியை கொஞ்சம் கவனித்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல் ஓகேவா டூ லெட்டர்ஸ் வேர்டு டிக் வரும் அடுத்து என்ன பண்ணலாம் மீனிங்காக எழுதலாம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்க முடியுமோ அந்த மாதிரி மிஸ்ஸு கொஷின் கேட்பாங்க ஓகேவா மீனிங்ஸாக எழுதலாம் அது பேஸ்டாக பிக்சர் வச்சுருந்தாங்கனாக்கா அதை மேட்ச் பண்ண தெரியலாம் ஓகேவா அது மாதிரி தான் மிஸ் கிளாஸ் நடத்திருக்கேன் அதனால கிளாஸ் நல்லா கவனி அதே மாதிரி த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு கவ சொல்லியிருக்கிறேன் த்ரீ லெட்டர்ஸ் வேர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் வேர்டு மீனிங்கு பிக்சர் போட்டிருக்கேன் அப்புறம் ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு ஃபோர் லெட்டர்ஸ் வேர்ட்லேயும் வேர்டு மீனிங்கு பிக்சர் கொடுத்துருக்கோமா இப்போ டூ த்ரீ ஃபோர் பார்த்துட்டோம் அப்போ அது பேஸ்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் ஓகேவா அந்த சென்டென்ஸை என்ன சூஸாக பண்ண கற்றுக்கணும் சூஸாக பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வேர்டெல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து நோட்டில் நீ எழுதணும் எழுதிட்டு நீ படித்து பார்க்கணும் வாய் விட்டு படித்து படித்து பாரு உனக்கு டைமிங் நிறைய இருக்குது அதனால் நீ படித்து பார்க்கலாம் கஷ்டமே இல்லை நெக்ஸ்ட் க்ளாஸ் நம்ம ஆக்கி மாத்திரா தான் போகிறோம் அதனால் இப்போ ஆக் உனக்கு இப்போ லெசன் ஃபுல்லாகவே எப்படி வருது அப்படின்னாக்க சர்வ் எஞ்சன் முடிச்சதுனால அடுத்து ஆக்கி மாத்ரா ஆக்கி மாத்ரா ஈக்கி மாத்திரா அந்த மாதிரி பேஸாக தான் உனக்கு லெசன்ஸ் போயிட்டுருக்கு அது தவிர நான் உனக்கு நம்பர்ஸ் நடத்தணும் ஆக்கி மாத்திராவும் நம்பர்ஸும் நடத்தினா நம்ம எக்ஸாம் போர்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோவை போட்டு காமிச்சு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்டில் கவனிக்க முடியாததுனால நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ தன்யவாத் சாத்ரோ மை ஐடியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் ஒரு ஸ்மால் சேஞ்ச் வா நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நல்லா டேப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டேப்புக்கு டிஏ பி தான் கரெக்டுப்பா நான் ஸ்பெல்லிங் தவிர டிஏபின்னு போட்டுட்டேன் இது டிஏபி இங்கே வந்துச்சுன்னா அது தப்பு டேப்னு டேப்லெட் தான் ஷார்ட் ஃபார்மாக டேப்புன்னு சொல்லுவாங்க அது ஹிந்தியில் கோலின்னு வரும் கோலினா டேப்பு என்னது டேப்லெட் அது சா மருந்து சாப்பிட்றவங்கள அதுதான் டேப் அப்படின்னா பி வரணும் டி ஏபி டேப் அதுதான் என்னது பைப்பு தண்ணி வர பைப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இது பி வரக்கூடாது ஓகேங்களா அதை ஒரு ஸ்மால் கரெக்ஷன் பார்த்துக்கோ நல்னா டேப் டிஏபி வரணும் ஓகேங்களா டிஏபி வரணும் இதுதான் கரெக்டப்பா டிஏ பி வரக்கூடாது மிஸ்ஸை தவறுதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும்போது பி போட்டிருப்பேன் பி யூஸ் பண்ணாத பி பேரட்டுக்கு வர பி இருக்கு இல்லைங்களா அதை தான் யூஸ் பண்ண நல்லா டேப்பு பி சவுண்டு வந்து டேப் அப்படின்னு வரணும் ஓகேவா டேப்புன்னு வரக்கூடாது டேபுன்னு வந்தால் என்னது அது டேப்லெட் மாத்திரைன்னு அர்த்தம் ஓகேவா அந்த கரெக்ஷன் உண்டி பண்ணிக்கோங்கப்பா தேங்க் யூ சில்ட்ரன்